ஒரு வருஷம் ஆனது இங்க இன் இந்தியா சின்ஸ் த வைரஸ் ஸ்டார்டட் பேண்டமிக் லாக்டவுன் எல்லா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ நம்ம பார்க்கறது கண் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் பேஷன்ஸ் கண் டாக்டர் கிட்ட போல. இன் இந்தியா நம்ம கிட்ட 12 மில்லியன் பிளைண்ட், 12 மில்லியன் பிளைண்ட்ல இருந்து 55% அபவுட் 7 மில்லியன் பிளைண்ட் புற பத்தி இருக்கு. இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் நம்ம கிட்ட 100 ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட். இதில் நம்ம பார்க்கறது நம்பர் ஆஃப் கேட்ராக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லேட் ஸ்டேஜில் வருது, புற முத்தி போடுது. முன்ன பேஷண்ட் வருது ஏர்லி ஸ்டேஜில், இப்போ முத்தி போனத ஸ்டேஜில் வருது. சேம் ப்ராப்ளம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ல இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்போ உட்காருது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், எக்ஸசைஸ் பண்ணல, இன்னும் சாப்பிடுறது பிகாஸ் அகெயின் ஃபுட் ஹேபிட்ஸ் பேட் ஆனது. கண் டாக்டர் கிட்ட போல டு கெட் ஏர்லி ட்ரீட்மெண்ட். ஆல் திஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த பிளைண்ட்னஸ் இன் அவர் கண்ட்ரி. ஈவன் மெடிக்கல் டூரிசம் நம்ம பார்க்கறது 1 இயர்லேருந்து பேஷண்ட்ஸ் கம்மி ஆகுது ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் எண்ட் ஸ்டேஜ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், யார்கிட்ட அடிபட்டுச்சு, கண்ணில் உள்ள பிசர் இருக்கு, ஃபாரன் பாடி இருக்கு கண்ணில் உள்ள, 4 நாள் அப்படி விடுறது, பயம் இருக்கு, ஏன் வைரஸ் இருக்கு, நம்ம கொரோனா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போல. திஸ் இஸ் ஆல் டேஞ்சரஸ் பிகாஸ் கண்ணில் உள்ள பிசர் இருக்கு, 4 நாள் நம்ம இப்படி விடலாம், விட முடியல. நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்றது யார்கிட்ட கண் ப்ராப்ளம் இருக்கு, ப்ளீஸ் கோ இம்மிஜியட்லி ஃபார் ஐ ட்ரீட்மெண்ட். யார் கண் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஆன்லைன் கிளாஸஸில் குழந்தை பண்ணுறது, அடல்ட் பண்ணுறது, ஈவன் டாக்டர்ஸ் நம்ம பண்ணுறது வெபினார்ஸ், ஜூம் கால்ஸ், ஒர்க் ஃபார் 1 ஹவர் ஜூம் கால், டேக் 5 மினிட் கேப். அதர்வைஸ் நம்ம கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், கால் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். இதில் கண்ணில் ட்ரைனஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், ஒர்க் ஃபார் 1 ஹவர், டேக் அ 5 மினிட் பிரேக் அண்ட் அகெயின் ஸ்டார்ட். டாக்டர் அஸ்வின் அகர்வால் வில் ஆல்சோ டெல் அஸ் அபவுட் திஸ் நியூ திங் கால்ட் ஏவா டெஸ்ட் இருக்கு, ஏவா குளோக்கோமா டெஸ்ட். இது நியூ குளோக்கோமா டெஸ்ட் இஸ் வெரி சிம்பிள். முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு பிக் மெஷின், பெரிய மெஷின் இருந்துச்சு, ரொம்ப ஹெவி, நான் போர்ட்டபிள். அண்ட் அது டெஸ்ட்டு பேக் பேஷண்ட்ஸ், பேஷண்ட் வித் பீடியாட்ரிக், ஸ்மால் சைல்ட், அதெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. பட் இப்போது என்ன இருக்குது, இது நியூ டெஸ்ட் அகர்வால் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்க வேர்ல்டுக்கு, இட் இஸ் கால்ட் ஏவா. அந்த டெஸ்ட்டு ஒரு வெர்ச்சுவல் பெரிமீட்டர் டெஸ்ட்டு இருக்குது. வெர்ச்சுவல் பெரிமீட்டர் மட்டும் ஹெட்செட் மாதிரி இருக்குது. ஸோ அவனு யாருமே குழந்தை இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடி இருக்குது, யூ கேன் சிட் பேக் அண்ட் உடனே டூ த டெஸ்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி, அது டெஸ்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் இன்சைட் த ப்ரிமைஸ் பண்ண முடியாது, ஐ மீன் நாட் நீடட். வெளியில் போகலாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டு போயிட்டு அங்கே பண்ணிட்டு வரலாம். டெஸ்ட்டு எங்கேயோ பண்ணலாம், யாருமே பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன் டாக்டர் பண்ணலாம், பட் டெஸ்ட்டு யாருமே பண்ணலாம். அண்ட் திஸ் வில் ஓன்லி இன்க்ரீஸ் த டிடெக்ஷன் ஆஃப் குளோக்கோமா. குளோக்கோமாக்கு டிடெக்ட் பண்ணோம், ரொம்ப குவிக் வேணும், ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ பேசிக்லி இதை குளோக்கோமா மீன்ஸ் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. அண்ட் ஏவா டெஸ்ட் இஸ் யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவ்ட். நம்ம பக்கத்தில் இங்கே இருக்க டாக்டர் சௌந்தரி ஆல்சோ, யார் இவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறத டாக்டர் சௌந்தரி இந்த ஓபிடியில் டெய்லி 15,000 பேஷண்ட்ஸ் அகர்வால் குரூப் பார்க்குறது. ஸோ இஃப் 1 பேஷண்ட் கம் வித் 2 அட்டெண்டன்ஸ் அபவுட் 50,000 பீப்புள் வாக் இன். இப்போ டாக்டர் சௌந்தரி இப்படி இருக்கு இப்போ. ஸோ முதல்ல இது லாக்டவுன் ஆயிருந்தப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் மட்டும்தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரம் ஜூன் ஆன்வர்ட்ஸ் ரெகுலர் பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரெகுலர் பேஷண்ட்ஸ்னா கூட பேஷண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராமல் இருந்தாங்க. இனிஷியலி வி வர் சீயிங் ஒன்லி 20-30% தான். இப்போ வந்து அந்த 30% ஹாஸ் பிகம் ஆல்மோஸ்ட் 75-80% வந்திருக்காங்க. இன்னும் கூட இன்னொரு 15-20% பீப்புள் ஹாவ் டு கம் அவுட். ஏன்னா கொரோனா வைரஸ்க்கு பயந்துட்டு யாரும் வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணுறதில்ல. பட் யூ கேன் டேக் ஆல் நெசசரி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஹாஸ்பிட்டல்லையும் டெம்பரேச்சர் செக், ஹேண்ட் சானிடேஷன், இன் பிட்வீன் பேஷண்ட்ஸ் ஸ்டெரிலைசேஷன் எல்லாமே இருக்கிறதுனால இட்ஸ் சேஃப் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் அ செக்அப்.